ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்கள்ல 18வது திவ்ய தேசம் திருக்கண்ணங்குடி. இது சோழ நாட்டு திருப்பதிகள்ல 18வது திருத்தலம் ஆகும். திருவாரூரிலிருந்து நாகைப்பட்டினம் செல்லும் வழியில் ஆழியூர் என்னும் ஊரில் இறங்கி சுமார் 5 பர்லாங்க தொலைவு நடந்து சென்றால் இப்பதியை அடையலாம். பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்களான திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கவித்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி ஆகியவற்றுள் இத்தலமும் ஒன்றாகும். இத்தலத்தினை பஞ்சபத்ரா என்றும் அழைப்பர். ஆறு, காடு, நகரம், ஆலயம், தீர்த்தம் ஆகிய இவை 5 நாளும் இந்த தலம் புகழ்பெற்ற தலம் ஆததால் பஞ்சபத்ரா என்று ஆயிற்று. கிருஷ்ண பக்தியில சிறந்தவர் வசிஷ்ட முனிவர். வசிஷ்டர் வெண்ணெயில கிருஷ்ண விக்கிரகம் செய்து வழிபட்டு வந்தார். வெண்ணெயிலகை திரவமாகும் இயல்புடையது. ஆனால் வசிஷ்டர் தமது பக்தியின் மேலீட்டால அந்த வெண்ணெய் இலகி திரவமாகாதவாறு திவ்யமங்கல விக்கிரகமாக கட்டி வைத்து தியானத்தில் ஈடுபட்டார். அதனால வசிஷ்டரோட பிடிக்குள் கண்ணன் கட்டுண்டு நின்றான். ஒரு நாள் கிருஷ்ணன் சிறு குழந்தையாக கோபாலனாக வடிவம் கொண்டு ஆராதனைக்கு செய்து வைத்திருந்த வெண்ணெய் கிருஷ்ணனை எடுத்து விழுங்கிவிட்டு ஓட்டம் பிடித்தான். இதனை கண்ட வசிஷ்டர் கோபாலனை துரத்தி கொண்டே சொல்கின்றார். கிருஷ்ணாரண்ய தலமான இத்திருக்கண்ணங்குடியில மகிழவரத்தின் கீழ் மகாவிஷ்ணுவை குறித்து எண்ணற்ற ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தனர். இந்த பகுதிக்குள்ளதான் வெண்ணெய் கிருஷ்ணனை விழுங்கிய கண்ணன் ஓடி வருகின்றான். தமது ஞான திருஷ்டியால இது கண்ணன் தான் அப்படின்னு அறிந்த ரிஷிகள் பாசக்கயிற்றால கட்டுண்ண பண்ணி நிறுத்தினர். இவ்வாறு கண்ணன் தாம்பு கயிற்றால கட்டுண்டதால தாமோதரன் ஆனான். கட்டுண்ட கண்ணன் வசிஷ்டர் தம்மை துரத்தி வருவதாகவும் அதற்குள் வேண்டிய வரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் அவசரப்படுத்தினான். அதற்கு அவர்களோ, எங்களுக்கு காட்சி கொடுத்தது போலவே எப்பொழுதும் நீ இங்கிருந்து காட்சியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். வேண்டுதலுக்கு இணங்கி நின்ற தாமோதரனை, வேணுகானனை துரத்தி வந்த வசிஷ்டர் அவனது பாதார விந்தங்களை பற்றி கொண்டார். இங்குள்ள மூலவர் லோகநாத பெருமாள், சாமமாமேனி பெருமாள் அதாவது சியாமளமேனி பெருமாள், தாயார் லோகநாயகி தாயார், உற்சவர் தாமோதர நாராயணன், ஸ்ரீதேவி பூதேவியுடன் இடது கையை இடுப்பில் கொண்டு கண்ணன் நிற்கும் கோலம், உற்சவ தாயார் அரவிந்த நாயகி, விமானம் உப்பலாவதக விமானம், தீர்த்தம் சிரவண புஷ்கரணி அதாவது பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாபங்களையும் போக்க வல்லது, கோலம் கிழக்கு திசை நோக்கிய நின்ற தெரு கோலம், தலைவருட்சம் மகிழமரம். இந்த தலத்துல தாயாரும் உற்சவ தாயாரும் ஒரே ஜாடையில் இருப்பர். இது வேறெங்கும் காண முடியாத பேரழகாகும். எல்லா திவ்ய தேசங்கள்லையும் கருடாழ்வார் இரண்டு கையையும் குவித்து வணங்குவது போல காட்சி கொடுப்பார். ஆனா இந்த திவ்ய தேசத்துல இரண்டு கைகளையும் கட்டி கொண்டு வைகுண்டத்துல தரிசனம் தருவது போலவே இங்கும் தரிசனம் தருகிறார். இந்த திருக்கண்ணங்குடியில நடைபெறும் விழாக்கள்ல சிறப்பான விழா திருநீரணி விழா. இந்த விழாவின் போது பெருமாள் திருநீரை அணிந்து கொள்வார். இங்கு வருபவர்களும் திருநீர் அணிந்து கொள்வர். 3¼ நாளிகை மட்டுமே இவ்விழா நடைபெறும். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். என்னையா காப்பிய கவிஞர் நற்றமிழ் நாவலர் நாவண்ணா மீனவனார் இத்திருக்கண்ணங்குடி குறித்து எழுதிய 5 பாடல்கள் உங்களுக்காக இது. வசிஷ்டர் வெண்ணெய் வடிவில் கிருஷ்ண விக்கிரகம் செய்து வழிபட்டார். அவ்வெண்ணெயை விளங்கிய கண்ணன் முனிவர்களின் பக்தி என்னும் பாசக்கயிற்றால கட்டுண்டார். கண்ணனே வந்து தங்கி எல்லோர் மனதிலும் குடியேறிய இடம்தான் இத்திருக்கண்ணங்குடி. இத்தகைய திருத்தலத்துல அவ்வசிஷ்டர் தொழுத கண்ணனின் திருவடியை நாமும் கைகுவித்து வணங்குவோம் என கூறும் முதல் பாடல். கண்ணங்குடி அதனில் கட்டுண்டான் முனிவர்காய், வெண்ணெய் வடிவில் விளங்குருவாய் தானமைத்து வெண்ணோர் தொழும் வசிட்டன் விரும்பி வணங்கியனால் கண்ணன் திருவடியை கைகுவித்து வணங்குமினி. சியாமள மேனியனை அதாவது நீலமேக வண்ணனை, சாமமா மேனி என்ற திருநாமமுடைய பெருமானை, லோகநாயகி தாயாரின் போற்றுதலுக்குரியவனை, உற்சவ தாயாரம் அரவிந்த நாயகியை விரும்பும் பெருமாளை உளமாற வணங்கச் சொல்லும் இரண்டாம் பாடல். திகழ்நீல மேகம் எனும் திருநாமம் உடையானை, புகழ் உலக நாயகி தன் போற்றுதலுக்குரியவனை, அகமகிழும் தாயாம் அரவிந்த நாயகியை உகந்த திருமாலை உளமாற வணங்குமினி. இத்தலத்தின அருகில் இருக்கும் மற்ற 4 தலங்களையும் இந்த தலத்தோடு சேர்த்து பஞ்சநாராயண ஸ்தலம் என்று கூறுவர். பஞ்சநாராயண ஸ்தலங்கள் ஆபரணதாரி ஆனந்த நாராயணன், பெரியாழத்தூர் வரத நாராயணன், தேவூர் தேவநாராயணன், கீவளூர் யாதவ நாராயணன், திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயணன்,
இவ்வாறு பஞ்சநாராயண ஸ்தலங்களுள் ஒரு ஸ்தலமான திருக்கண்ணங்குடியில் இருந்தருளும் சியாமளமேனி பெருமானை தேவாதி தேவன் இருக்கும் திசை நோக்கி நம்மை தொலைச் சொல்லும் மூன்றாம் பாடல். தேவூர்னல் ஆபரணதாரியுடன் நன்றாய மூவர் தொழ திருக்கண்ணங்குடி முதலாய் ஐந்து தளம் சேவிக்க இருந்தருளும் சியாமளனல் மேனியனை தேவாதி தேவன் திசை நோக்கி தொழுதிடுமே. திருக்கண்ணங்குடி என்னும் இவ்வனம் கண்ணவனம் கருணை வனம் மூலகையும் அந்த நாயகன் வாழ்கின்ற வனம் மகிழமரம் உள்ள வனம். இவ்வனத்தை கண்டவர்கள் நலம் பெறுவர் என்பது உறுதி. அதனால் தினந்தோறும் இவ்வனத்தை தொழுதிடுங்கள் என கூறும் நான்காம் பாடல். கண்ணவனம் என்றழைக்கும் கருணை வனம் இந்த வனம் மண்ணழந்த நாயகன் வாழ் மகிழமரம் உள்ள இடம். கண்ணமங்கை என்ற தளம் கண்ட பேர் நலம் பெறுவர் தின்னமென எண்ணினீர் தினந்தோறும் தொழுதிடுமே. உரங்காப்புலி தோழா விளக்கு காயாமுக்கள் ஊராக்கினர் ஆகிய தொடர்கள் திருமங்கை ஆழ்வாருக்கும் இத்திருக்கண்ணங்குடிக்கும் உள்ள தொடர்பை விளக்கும் சிறப்பு தொடர்கள் ஆகும். திருவரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் மதல் கட்டும் பணிகளை ஈடுபட்டிருந்த பொழுது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. அது சமயம் நாகைப்பட்டினத்தில் தங்கத்தினால் ஆன புத்தர் சிலை ஒன்று இருப்பது தெரிய வந்தது. அச்சிலையை நோக்கி ஈயத்தால் ஆகாதோ இரும்பினால் ஆகாதோ உயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ பித்தளைனர் செம்புகளால் ஆகாதோ மாய பொன்னும் வேண்டுமோ மதித்துண்ணை பண்ணுகைக்கே என்று அறம்பாடியவுடன் அந்த சிலை அப்படியே இருக்க அதிலிருந்து வேயப்பட்ட தங்கம் மட்டும் வெளியில் வந்து விழுந்தது. அத்தங்கத்தை எடுத்துக்கொண்டு திருவரங்கம் கிளம்பலாம் அப்படின்னு இந்த ஊர் வழியே வந்த அவர் நடந்த கால்கள் நொந்ததால சாலையோரத்தில் உள்ள புளிய மரத்தின் அருகில் உழுது போட்ட நிலம் ஒன்று இருந்தது. அங்கே எடுத்துட்டு வந்த தங்கத்தை புதைத்து வைத்துவிட்டு இவர் அந்த மரத்தடையின் கீழே படுத்து இளைப்பாறினார். இவருக்கு களைப்பு மேலிட்டது. அதனால் உறக்கம் வந்தது. உடனே அப்புளிய மரத்தை பார்த்து நீ உறங்காமலிருந்து இத்தங்கத்தை காப்பாற்று என்று கூறிவிட்டு கண்ணை எறிந்தார். அவ்வாறே அப்புளிய மரமும் அன்றிரவு உறங்கா புளியாக இருந்து தங்கத்தை காப்பாற்றியது. மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. உடனே தமது இலைகளை உதிர்த்து திருமங்கை ஆழ்வாரை எழுப்பியது அம்மரம். எழுந்த திருமங்கை ஆழ்வார் தங்கத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் அப்படின்னு எத்தனைத்த போது நிலத்தின் சொந்தக்காரர் வந்து விட்டார். அவர் திருமங்கை ஆழ்வாரை எழுந்து போக சொல்கின்றார். ஆனால் தங்கத்தை எடுக்காமல் எப்படி எழுந்து போவது என்று திகைத்த திருமங்கை ஆழ்வார் சட்டென்று இது என்னுடைய நிலம் என்றோ நீ யார் என்று நில சொந்தக்காரரையே திருப்பி கேட்க அவர் அதிர்ந்து போய்விட்டார். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. வாதமுற்றி விவகாரம் ஊர் தலைவரிடம் வந்தது. அவர் நிலத்தின் பட்டாவை காட்டுமாறு திருமங்கை ஆழ்வாரிடம் கேட்டார். நிலத்தின் பட்டா திருவரங்கத்தில் இருப்பதாகவும் அதனை உடனே காட்ட முடியாது, ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட திருமங்கை ஆழ்வார் அன்று இத்திருக்கண்ணங்குடியிலேயே தங்கினார். இவருக்கு ஒரே பசியும் தாகமுமாக இருந்தது. அதனால ஊர் கிணற்றில நீரிறைத்து கொண்டிருந்த பெண்களிடம் சென்று ஒரு குடத்தில் தண்ணீர் தாருங்கள் அப்படின்னு கேட்டார். நிலத்தை தமக்கு சொந்தம் என்று சொல்லியவர் குடத்தையும் தமக்கு சொந்தம் என்று சொல்லிவிடுவார் அப்படின்னு பயந்த பெண்கள் தண்ணீர் கொடுக்க மறுத்தனர். கோபமுற்ற திருமங்கை ஆழ்வார் இந்த கிணறு ஊறாமல் போகட்டும், இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருக்கும் நீர்கள் எல்லாம் உப்பு நீரா போகட்டும் அப்படின்னு சாபமிட்டார். அஞ்சிலிருந்து ஊரா கிணறு ஆனது. பின் களைப்போடும் மயக்கத்தோடு அங்கிருந்த மகிழ மரத்தடியின் கீழே வந்து அமர்ந்தார் திருமங்கை ஆழ்வார். யாரோ ஒருவர் வந்து உண்ண உணவும் அருந்த நீரும் கொடுத்தார். இருந்த களைப்பில் உணவை உண்டு நீரை பெருகிய திருமங்கை ஆழ்வார் நன்றி சொல்லலாம் அப்படின்னு நிமிர்ந்த போது உண்டி கொடுத்தவனை காணவில்லை. பேர் ஆச்சரியப்படுகின்றார் திருமங்கை ஆழ்வார். இதெல்லாம் பெருமானின் திருவுள்ளம்தான் அப்படின்னு அகமகிழ்கின்றார். பின் அந்த மகிழமரத்தை பார்த்து என்னுடைய களைப்பை போக்கியதற்காக நீ என்றும் காயா மகிழ்மரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துகிறார். அவ்வாறே அந்த மரமும் காய்க்காமல் பூக்காமல் இளமையாகவே இருந்து வந்தது. புயல்ல அந்த மரம் விழுந்து விட்டது. அதனால அந்த இடத்திலேயே இன்னொரு மகிழ மரம் நட்டுள்ளனர். அதுவும் இன்றளவும் காயா மகிழ்மரமாகவே இருந்து வருகின்றது. அதன் பின் நன்கு இருட்டிய பின்பு ஊரை இரவோடு இரவாக திருக்கண்ணங்குடியை விட்டே கிளம்புகிறார். அந்த தங்கத்தை எடுத்து மடியில் கட்டி கொண்டு யாரோ தம்மை பின்தொடர்வது போல் தோன்றுகின்றது. திரும்பி பார்த்தார் திருமங்கை ஆழ்வார். வந்தவர் நான் ஊர்காவலன், உங்களுக்கு துணையாக ஊர் எல்லை வரை வருகின்றேன் என்றார். ஊரெல்லையும் வந்தது. திரும்பி பார்த்தார் திருமங்கை ஆழ்வார். அந்த ஊர்காவலன் சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்தார். மறுநாள் வந்து நிலத்தின் பட்டாவை காட்டுகிறேன் என்று சொன்ன திருமங்கை ஆழ்வார் இரவோடு இரவாக திருக்கண்ணங்குடியை விட்டு கிளம்பியவர் மீண்டும் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அதனால அந்த நிலச்சொந்தக்காரர் போட்ட வழக்கு தோழா வழக்காகிவிட்டது. இத்தகைய பெருமைகளையும் சிறப்புகளையும் உடைய திருக்கண்ணவனத்தை வணங்க சொல்லும் ஐந்தாம் பாடல்.
தீராதவள் விளக்கு தினமுறங்கா புளிய மரம் ஊரா கிணற்றுடனே ஒரு நாளும் காயாத பேருடைய மகிழ மரம் என்ற பல பொருளையெல்லாம் சீராக கொண்டதரு கண்ணவனம் வணங்குதுமே. உங்களுக்காக இந்த ஐந்து பாடல்கள் தொகுத்து இதோ. கண்ணங்குடி அதனில் கட்டுண்டான் முனிவர்க்காய் வெண்ணெய் வடிவில் விளங்குருவாய் தானமைத்து விண்ணோர் தொழும் வசிட்டன் விரும்பி வணங்கியனல் கண்ணன் திருவடியை கைதுவித்து வணங்குமினை. திகழ்நீள மேகமெனும் திருநாமம் உடையானை புகழுலக நாயகி தன் போற்றுதல் புரியவனை அகமகிழும் தாயா மறவிந்த நாயகி உகந்த திருமாலை உளமாற வணங்குமினே. தே ஊர் நல் ஆபரண தாரியுடன் நன்றாய மூவர் தொழ திருக்கண்ணங்குடி முதலாய் ஐந்து தளம் சேவிக்க இருந்தருளும் சியாமளநல் மேனியனை தேவாதி தேவன் திசை நோக்கி தொழுதுடுமே. கண்ணவனம் என்றழைக்கும் கருணை வனம் இந்த வனம் மண்ணழந்த நாயகன் வாழ் மகிழமரம் உள்ள இடம் கண்ணமங்கை என்றதளம் கண்டவேர் நலம் பெறுவர் தின்னமென எண்ணினே தினந்தோறும் தொழுதிடுமே. தீராத வழ்வளக்கு தினமுறங்கா புளிய மரம் ஊரா கிணற்றுடனே ஒரு நாளும் காயாத பேருடைய மகிழ மரம் என்ற பல பொருளையெல்லாம் சீராக கொண்டதரு கண்ணவனம் வணங்குதுமே. அலைகளையுடைய பெரிய கடல்ல அனந்தாழ்வான் என்னும் படுக்கையிலே சயனித்திருப்பவன் பாஞ்ச சன்னியத்தை கையில் தரித்தவன் தாமரை மலரை நாபியிலுடைய சாமமாமேனி பெருமான் என் தலைவன் அருள் புரியும் தலம் ஆறு வேத அங்கங்கள் ஐவகை யாகங்கள் நான்கு வேதங்கள் அரிய கலை நூல்கள் ஆகியவற்றை பயின்று மூன்று அக்னிகளையும் வளர்க்கும் கலங்காத மனமுடைய வேதியர் வாழும் திருத்தலமே திருக்கண்ணங்குடி என்று கூறும் திருமங்கையாழ்வாரின் பத்து பாசுரங்களுள் ஒரு பாசுரம் உங்களுக்காக இது. வங்கமா முன்னீர் வரிநரப்பெரிய வாழர வினனை மேவி சங்கமார் அங்கை தடமலருந்தி சாமமா மேனியின் தலைவன் அங்கமார ஐந்து வேள்வினால் வேதம் அருங்கலை பயின்று எரிமூன்றும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமிழ் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. நன்றி.